Welcome back to English with Sahayam. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் vocabulary plus accent பார்க்க போறோம். அசன்ட்னா உச்சரிப்பு, ஆங்கில உச்சரிப்பு, இங்கிலீஷ் அசன்ட். நம்ம let me jump into the topic. நம்ம டாபிக் போவோம். First, punishment. 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 Punishment-னா தண்டனை, தண்டனை. For an example, Ramu was punished by his teacher. Ramu was punished by his teacher. His teacher, not pronounced teacher. Teacher is American accent. Teacher, teacher, teacher. Teacher is Britain pronunciation, Britain accent. And next part of the distress, 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 distress. Distress. Distress not Vedane. 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 Raju distressed by his younger brother. Raju distressed by his younger brother. Ame avanukku younger brother-ala Vedane adanjan. Because some fighting edhavadhu going pannirukala adanal Vedane adanjirpa. Okay. Next, adutha. Adutha nam paakaporena irony, 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 irony na vanja pugalchi, vanja pugalchi, vanja pugalchi, adu vanja pugalchi na endra enna nammala vathi paaratta mariye paaratuvanga ana kadaisil nammala evdi ilivu padathi pesirupanga adha vanja pugalchi nammala ilivu padathi பாராட்டி பேசுறது பாராட்டு மாதிரி இழிவுபடுத்து நம்ம நினைப்போம் நம்மள பாராட்டி பேசாமணியான பட் நம்மள கடைசியில் இழிவுபடுத்தி தான் பேசியிருப்பாங்க அதான் வஞ்ச புகழ்ச்சி நெக்ஸ்ட் மெட்டர்னல் ஹெமரோய்ட் மெட்டர்னல் ஹெமரோய்ட் மெட்டர்னல் ஹெமரோய்ட் மெட்டர்னல் ஹெமரோய்ட்னா தாய் வீட்டு சீதனம் தாய் வீட்டு சீதனம் இனி யாராவது தாய் வீட்டு சீதனத்துக்கு இங்கிலீஷ் கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லலாம் மெட்டர்னல் ஹெமரோய்ட் நீ சொல்லலாம் நெக்ஸ்ட் அட்வர்சரி adversary 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 na throgi 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 throgamanumla adversary indama sollan adukapram adutha nam paakapora evil 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 na theemai evil na enadhu theemai vigorous 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 na தீவிரமாக 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 விகாரஸ் நெக்ஸ்ட் வென்யூ 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 வென்யூனா இடம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வென்யூக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் த வெட்டிங் வென்யூ தி வெட்டிங் வென்யூ தி வெட்டிங் வென்யூ வெட்டிங் வென்யூ கல்யாணம் நடக்கும் இடம் அது வெட்டிங் வென்யூ தான் கல்யாணம் நடக்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிறது டிடி 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 டிடினா நேர்த்தியாக நேர்த்தியாக கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் டிடி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா சட்யா 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 சட்யானா நையாண்டிதனம் பண்ணதும் நையாண்டிதனம் எப்படின்னா இப்போ ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு அதை நையாண்டிதனமாக நல்ல விதமா நையாண்டிதனம் பண்ணதும் நல்ல விதமா கேலி செய்யறதும் நையாண்டிதனது கேலி நல்ல விதமா கேலி பண்ணதுதான் சாட்டியா அதான் சாட்டியா ஒரு வித நல்ல விதமா கமாண்ட் பண்ணது நல்ல விதமா கிண்டல் அடிச்சு கமாண்ட் பண்ணதுதான் சாட்டியா அண்ட் நெக்ஸ்ட் ஓல்சம் 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 ஓல்சம்னா ஆரோக்கியமான ஓல்சம்னா என்னது ஆரோக்கியமான அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா விக்டீம் 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 விக்டீம்னா பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு உள்ளானவர் அதான் விக்டீம் நீ நம்ம சொல்லணும் அதுக்கு சாகர்சன் 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 சாகர்சன்னா கிண்டல் பண்ணது கிண்டல் பண்ணதான் எனது சாகர்சன் டைபூன் டைப்ஹூன் டைப்ஹூன் டைப்ஹூன்னா புயல்
சூறாவளி காத்து அல்லது நம்ம சைக்ளான்னு சொல்லலாம். டைபூன் ஆர் சைக்ளான் நீ சொல்லலாம். டைபூன்னா என்னது? சூறாவளி, பெரிய மழை, பெரிய மழையோட சூறாவளி காத்து வருமே அதான் டைபூன் இல்லைன்னா சைக்ளான்னு நம்ம அதை சொல்லலாம். டெலிபதிக், 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 டெலிபதிக்னா செய்கை மூலம் இல்லாமல் நம்ம உணர்வு, நான் அடுத்தவங்க உணர்வு செய்கை மூலம் இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வேண்டி நம்ம கண்டுபிடிக்கிறது அதான் டெலிபதிக். அதான் என்னது? டெலிபதிக். ஸ்டாக்னிட் என்னது? ஸ்டாக்னிட், 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 ஸ்டாக்னிட்னா ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கணும், ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் அதான் ஸ்டாக்னிட். அது டாபியோக்கா, 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 டாபியோக்கான மரவெளி கிடங்கு, கப்ப கிடங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டு மூணு பேர் உண்டு, கப்ப கிடங்கு, மரவெளி கிடங்கு, இன்னொரு பேர் உண்டு, அந்த பேர் ஞாபகம் இல்லை என்னன்னு தெரியல. அதான் என்னது இன்னைக்குள்ள கடைசி டாபிக் என்னன்னா அபவுட் டு வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், அபவுட் டு எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். அதான் அபவுட் டுனா ஐம் அபவுட் டு ஸ்லீப்பிங், நான் தூங்க போகிறேன். ஐ அபவுட் டு பிளே, நான் விளையாட போகிறேன், நான் இப்போ விளையாட ரெடியாக இருக்கேன், இப்போ விளையாடு. ஐ அபவுட் டு பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாட தயாராகிட்டேன், இப்போவும் டகுலிங் கொஞ்ச நேரத்தில் விளையாட தருங்க. ஐ அபவுட் டு அதான் அபவுட் டு எங்கே யூஸ் ஆகுனா இடத்துல. ஐ அபவுட் டு பாத், நான் இப்போ குளிக்க போகிறேன், குளிக்க ரெடி ஆகிட்டேன், குளிக்க போகிறேன். அதான் ஐ அபவுட் டு பாத், இதான் அபவுட் டு. நான் இன்னைக்கு சொல்லியிருந்ததுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அடிக்க மறந்துடாதீங்க, அப்பதான் நான் ஃபர்தரா போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் பாய், இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்ப்போம்.